சிஸ்டர் என்னாச்சு? தெரியல டாக்டர், பவர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவர் போனா இமிடியேட்டா ஜெனரேட்டர் ஆன் ஆகணும்ல? ஆன் ஆகலனா எப்படி? இங்க வந்து பவர் போயிடுச்சுன்னு சொன்னா எப்படி? ஹவ் ரிடிகுலஸ் இட் இஸ். டாக்டர், ஓட்டு மிஷின், பிபி மானிட்டர் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு டாக்டர். இன்னும் ஆன் ஆகலனா எப்படி? ஆக்சிஜன் சப்ளை நின்னுடும். எப்பவுமே ஜென்ரேட்டர் தானா ஆன் ஆயிடும். இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். நான் அட்மின்ல ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஓ காட், என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? ஒரு உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சு நினைக்கிறேன் அங்கிள். இதா இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்தா கரண்ட் போகதான் செய்யும். Bloody idiot! என் மகளோட நிலைமை தெரிஞ்சும் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்க பாரு. ஆக்சிஜன் சப்ளை கட் ஆயிருக்கு, மூச்சு விட சிரமப்படுறாங்க. எஸ் டாக்டர். சிஸ்டர், ஜெனரேட்டர் ஆனாக உடனே ஏற்பாடு பண்ணுங்க. கரண்ட் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாத. போய் உடனே என்னன்னு பாருங்க, போங்க. ஒரு ஜெனரேட்டர் கூட இல்ல, எல்லா ஹாஸ்பிடல் இது. தூ ஏயா, நான் பெத்த மகளை இப்படி சாவடிக்கிறீங்க? சிஸ்டர், சிஸ்டர், லோ வோல்டேஜ், வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறாங்க அங்கிள். ஏமா நிலுமா, சொல்லுங்க சார். உங்க ஹாஸ்பிடல்ல ஒரு ஜெனரேட்டர் கூட கிடையாது? இருக்கு சார், என்னன்னு தெரியல சார், ஆன் ஆக மாட்டேங்குது. பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது கரெக்ட் இருக்கா? அங்கேயும் இல்லையா? என்னம்மா சொல்லு? உள்ளேயும் கரண்ட் போயிடுச்சு சார். அதான் சார், என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. போச்சு, எல்லாம் போச்சு. இவங்க என் பொண்ணை கொல்லாம விட மாட்டாங்க.